பெரிய மரவர் நாட்டில் பிறந்தவ மன்னர் குடும்பத்தில் பிறந்தவ தான் வேலுநாச்சியார் அவங்களுக்காக பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு தான் சின்ன மரவர் நாடுன்னு சொல்லிட்டு வந்தது திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரத்துல அவங்க ஆண்டர் சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் உட்பட ஒரு காலத்தில் இடசாரி அமைப்புகள் இருக்கும்போது வர்க்க எதிரியாத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரும் தமிழர்கள் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு பின்னாடி வந்த பெரியார்ல இருந்து என்ன கருணாநிதி எல்லாம் யாருமே தமிழர் இல்லைங்கிறது இப்போ தான் பொது வெளியிலேயே விவாதிக்கப்படுது சாதி பேரை போட்டாலே இந்த தேவரன் போட்டாலோ பறையர்ன்னு போட்டாலோ பல்லர்ன்னு போட்டாலோ அல்லது வேற எந்த குடிப்பேர் தமிழ் குடிப்பேரட பேரப்பட அவன் தமிழருங்கிறதும் நாய்க்கர் ரெட்டியார்னு சொல்லி போட்டா தெலுங்கரும் தெரிஞ்சுருங்கிறதுக்காகவே சாதி மறுப்பெல்லாம் செஞ்சிருக்காங்கிறது இப்போ தான் எங்களை மாதிரி ஆட்களுக்கே அறிவு வருது ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த பிராமணிய இயக்கம் இன்னும் சொல்ல போனால் துணைப்படைன்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் படைந்தான் அந்த அளவுக்கு அவங்க வழிகாட்டல் நடக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் இங்க இருக்க தெலுங்கர்களாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ள முரண் இருக்கிறதா சொல்றதே ஒரு நாடகமாக நான் பார்க்கறேன் அது வந்து வடுகராட்சிங்கிறத விட வடுகருக்கு மூளையாக இருந்த பிராமணர் ஆட்சிங்கிறது தான் பார்க்கணும் விஜயநகர பேரரசர் இது இந்த திராவிட இயக்கங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கா டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட உலக தமிழர் தோழமை இயக்க தலைவர் மதிப்புக்குரிய திரு பாவல் சங்கர் ஐயா அவர்கள் இருக்காங்க அவரிடம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் சிவசங்கர் நல்லமா இருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி டிஎன் மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஐயா இப்போது தமிழகத்தில் இந்த தமிழர் தெலுங்கர் அப்படிங்கிற முரண் ஒவ்வொரு காலக்கட்டங்களையும் உற்பவி உற்பவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் அது தீவிரமாகுது ஸோ இதோடைய தொடக்கப்புள்ளி எது அப்படிங்கிறது விரிவாக தெரியல இப்போ இன்னொரு புதிய தகவல் ஒன்று வருது வேலு நாச்சியார் மிக மிக நீண்ட காலமாக தமிழர்களுக்கு ஒரு ஐக்கான அடையாளமாக இருக்கப்படுறாங்க பார்க்க முடியுது அவரே வந்து ஒரு அவர் ஒரு வடுக நாயக்கர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது இதோடைய பின்னணி என்னங்கய்யா எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல அவங்க அப்பா பேரை வச்சு சொல்கிறாங்க முத்து வடுக அவங்க முத்து வடுகர் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க வடுகருங்கிறது என்ன பொருளோட அவங்க அப்பாவுக்கு பேர் இருந்ததுன்னு தெரியல ஆனால் அவங்க சேது வம்சம் சேது ராமநாதபுரம் முழுக்கவே ராமநாதபுரம் மற்றும் அது அது வந்து பெரிய மரவர் நாடுன்னு சொல்லுவாங்க ராமநாதபுரத்தை சிவகங்கையை சின்ன மரவர் நாடுன்னு சொல்லுவாங்க பெரிய மரவர் நாட்டில் பிறந்தவ மன்னர் குடும்பத்தில் பிறந்தவ தான் வேலுநாச்சியார் அவளுக்குக்காக பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு நிலம்தான் சின்னமரவர் நாடுன்னு சொல்லிட்டு வந்தது இவங்க அவங்ககிட்ட எதை அடித்தா இவங்க தமிழர்களை கலக்க முடியும் ஏன்னால் ஒரு கட்டத்தில் இந்த ம மண்ணையும் மக்களையும் காத்த அந்த மறவர் அது இன்றைக்கி இந்த மரவர்குடியை பற்றி பேசுகிறக்கே ஆள் இல்லாமல் இருந்தது திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரத்தில் அவங்க ஆண்டர் சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் உட்பட ஒரு காலத்தில் இடதுசாரி அமைப்புகள் இருக்கும்போது வர்க்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வர்க்க எதிரிகளாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் மக்கள் பெரும்பாலோர் வந்து அடிமை சாதியாக இருக்காங்க அவங்க வந்து ஆண்ட சாதி மறவர்கள் வந்து ஆண்ட சாதி அப்படின்னு சொல்லிட்டு ம அவங்களை எதிர்த்த ஒரு தான் நடத்திக்கிட்டு இருந்தோம் ஏதாவது திராவிட கருத்திகள் எங்களை மாதிரி ஆட்களையும் பாதி பாதிச்சிருந்துச்சு தமிழர்கள்ங்கிற ஒற்றுமைங்கிறதெல்லாம் அப்போ எங்களுக்கு இப்போ அவ்வளோ பெரிய புரிதல் இல்லை தமிழ் குடிகளை ஒன்றுபடுத்தணுங்கிறதெல்லாம் செல்வா பாண்டியரை சந்திச்சது தான் எனக்கே அந்த அறிவு வந்தது அப்போ தமிழ்நாட்டில் ஆண்ட சாதியை எதிர்த்து அடிமை சாதியை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இடசாரிகள் எல்லா இடசாரிகளுக்கும் அப்படி தான் ஒரு புரிதல் இருந்தது அதுக்கு வந்து திராவிட பெண்புலம் ஒரு காரணம் ஏன்னா அவங்க வந்து எஸ்சி எஸ்டியை ஒன்று சேர்த்துட்டு இந்த மக்கள் நான் சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம் அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது இப்போ தான் தெரியுது அவன் வந்து தெலுங்கன் அவங்க எல்லாரும் அது நீதி கட்சியிலேருந்து பெரும்பாலோர் தெலுங்கர்கள் ம முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சராக வந்தவங்களில் ஒரு மூணு நாலு பேரும் எல்லாருமே தெலுங்கர்கள் பனகல் மா பனகல் ராசாவாக இருக்கட்டும் பொப்பளி ராசாவாக இருக்கட்டும் இவங்க எல்லோரும் தமிழர்கள் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு பின்னாடி வந்த பெரியாரில் இருந்து அண்ணாத்துறையிலேருந்து என்ன கருணாநிதி எல்லாம் யாருமே தமிழர்கள் இல்லைங்கிறது இப்போ தான் பொது வெளியிலே விவாதிக்கப்படுது இந்த நிலையில் அவங்க என்ன கட்டமைச்சாங்களோ தமிழர்களுக்குள்ள இன ரீதியாக ஒற்றுமை வரக்கூடாதுங்கிறதுக்காக தமிழர்கள் குடிகளுக்குள்ள ஒரு சில கொடிகளை ஆண்ட சாதின்னு சொல்லி பிராண்ட் பண்றது இன்னொரு சில கொடிகளை அடிமை சாதின்னு சொல்லி பிராண்ட் பண்றது ரெண்டு பேருக்கும் மோதல் போக்கு வளர்க்கணுங்கிறது திட்டத்தோட தான் இருந்தாங்க அது காரணம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்தா தமிழர்கள் அல்லாதவங்களும் வெளியேற்றுவாங்க அப்படிங்கிற திட்டமிட்டாங்களா அவ்வளோ அறிவுள்ளவங்களாங்க கூட இப்போ நம்ம யோசித்து தான் பார்க்கணும் ஏன்னா அவ்வளவு திட்டம் எல்லா வேலைகளையும் அப்படி இருக்குது அதுக்காகத்தான் சாதி மறுப்பே சொல்லியிருக்காங்க சாதி பேரை போட்டாலே இந்த தேவரன் போட்டாலோ பறையர்ன்னு போட்டாலோ பல்லர்ன்னு போட்டாலோ அல்லது வேறு எந்த குடிப்பெயர் தமிழ் குடி பேர் போனால் அவன் தமிழனுங்கிறதும் நாய்க்கர் ரெட்டியார்னு சொல்லி போட்டால் தெலுங்கருன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காகவே சாதி மறுப்பெல்லாம் செஞ்சுருக்காங்கிறது இப்போ தான் எங்களை மாதிரி ஆட்களுக்கே அறிவு வருது இந்த நிலையில் இப்போ தமிழ்நாட்டில் தேவமாரும் தேவேந்திரர்களும் ஒன்றுபட்டுறாங்க தமிழர் ம மண்ணையும் மக்களையும் மீட்கிறதுக்காக தேவமார் வந்து தொடர்ந்து போராடினாங்க போர்க்களத்தில் உயிர் நீத்தாங்கங்கிறது தொடர்ந்து இப்போ தான் விவாதத்துக்கே வருது புலித்தேவன் வந்து இப்போ பதினேழு வருஷம் புலித்தேவன் வீழ்த்திருக்கு வெள்ளக்காரங்களுக்கு காலம் ஆயிருந்துருக்கு திருச்சியிலிருந்து வாசக போகிறக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே அடி வாங்கியிருக்கலாம் தமிழக மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு திரண்டு வெள்ளையை எதிர்த்து நின்றுருக்காங்க என்னென்னா புலித்தேவனுடைய சிம்பிளாக வச்சுக்கிட்டு புலித்தேவனை அடிக்கப் போறியா நீங்கள் எங்கிட்டே அடி வாங்கடா அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டியிருக்காங்க இவ்வளோ தூரத்துக்கு தமிழர்கள் மத்தியில் அது இங்கே மேலூர் கல்லர்கள் அடிச்சுருக்காங்க உசல்மட்டி கல்லாம் அடிச்சுருக்காங்க போகிற வழியெல்லாம் அடி வாங்கி திரும்பியிருக்கான் வெள்ளைக்காரன் இந்த நிலையில் தேவமாறு அந்த மண்ணின் மைந்தர்களான மறவர்கள் ஒரு பெரிய அளவுக்கு தமிழ் தமிழ் குடிகளுக்காக நின்னாங்க தமிழ் மக்களுக்காக நின்னாங்க மீண்டும் அவங்களுக்காக வந்து நின்றுவாங்களோங்கிற பயத்தில் திராவிட இயக்கங்களும் வடக்கு இந்த கூட்டமும் ஏதோ திட்டமிடுது ஓகே அந்த திட்டத்துடைய ஒரு பகுதியாக தான் நான் இதை பார்க்குறேன் வேலுநாச்சியாருடைய வேலுநாச்சியார் யாருங்கிறது உலக அறிஞ்ச விஷயம் வெளிநாச்சாரி எவ்வளோ பெரிய போராடிங்கிறது தெரியும் ஜான்சி ஜான்சிதானியவோ எவ்வளோ போராடுவான் அதை இன்னும் பிடிச்சி அவன் இன்னும் சொல்லப்போனால் வெள்ளை நேரத்தில் இத்தனை வருஷம் எந்த போராட்டத்தில் ஈடுபட்டான்னு கேட்டால் திரு திருட்டு இந்தம்மா வந்து அவ்வளோ பெரிய கணவனை இழந்ததுக்கு அவ்வளோ ப எல்லாத்தையும் யுனைட்டட் ஃப்ரண்ட் உருவாக்கி இவன் அதாவது திப்பு ஹைதரா ஹைதராபாத்து அளவுக்கு போய் அந்த மொழியும் பேசி எல்லாரையும் யுனைட் பண்ணியிருக்கு இது ஒரு பெரிய த ஐக்கானாக இருக்குது அந்த ஐக்கானை மறுபடியும் தூக்கி பிடிச்சி தமிழருடைய ஒற்றுமை பெருசாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த அம்மாவை நோக்கி கல் எறியப்படுது அப்படின்னு அப்படி தான் நான் பார்க்குறேன் ஓகே இது வந்து வடுகர் அப்படிங்கிறது இருந்த வடுகருன்னு பேர் எதனால் வந்தது ஆய்வுக்குரிய விஷயந்தான் ஆயுவேலாம் ஆனால் அந்த அம்மா வந்து ராமநாதபுரம் அப்போ சேது வம்சங்கிறது யாராவது மறுக்கிறாங்களா ம் இந்த பேர் ஏன் முத்து வடுகணும் ஏன் பேர் வந்துச்சுங்கிறது கேள்வி வருது அது ஆய்வு செய்யலாம் ஏன் வடுகனா வடுகருங்கிறது என்ன அர்த்தத்தோட வந்தது வடுகருங்கிறது இவங்களுக்கு தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் சேர்ந்த பொருளாக வருகருங்கிறது பயன்படுத்துறோம் நாம் தான் பயன்படுத்துறோம் இவங்களுக்கு எதுக்காக வடுகருன்னு சொல்லிட்டு இருந்துங்கிறது ஆய்வுக்குரியதா இருக்கலாமே வெளியே ஆனால் நான் ஒன்று கேக்குறேன் அவங்க வந்து இப்போ சேது வம்சங்கிறதுல யாராவது மறுக்கிறாங்களா இல்லை சேது வம்சத்தையே தெலுங்கு இருந்து சொல்ல ஓகே தமிழ்நாட்டில் யார் முன்னணியாக நின்று தமிழ் மக்களுக்காக காக்க வந்தாங்களோ அவங்க மேலே சேர்த்த வாரி இழைத்தால் தமிழ் வழி ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா ஓகே அப்போ தமிழர் இயக்கத்துக்கு யார் தலைமை அவங்க மட்டும்தான் அதுதான் வாரியர் போர் அவங்க தலைமை மறுபடியும் மறுபடியும் நிறுவப்படுமானால் இந்த போர் வந்து பெரிய உக்கரமாக இருக்குங்கிறதுக்காக அதுக்காக வீழ்த்துறதுக்காக பெரிய அளவுக்கு சதி பண்ணுறாங்களா யோசிக்கிறாங்களாங்கிறதுக்கெல்லாம் பதிவு தேடணும் எனது அடுத்த தலைமுறை தான் அதுக்கு தேடணும் எல்லா வேலைகளையும் எங்களால் செய்ய முடியாது தேடி பாருங்கள் ஒரு விஷயம் என்னென்னா சரி கடைசியில் இந்தம்மாவா சொல்கிற புலித்தேவனே அப்படி சொல்லுவான் நாளைக்கு புலித்தேவனுங்கிறது யார் அவர் என்ன அவர் வந்து சங்கரன் கோயிலில் மறைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இப்போவே கொண்டு வர்றான் ஆன்மீகவாதிலாம் ஒரு சித்தர் மதவாதிக்கும் சி சித்தர் அதுக்கும் வேறுபாடு இருக்குது சொல்லப்போலாம் மதவாதத்துக்கும் ஆன்மீகவாதத்துக்குமே வேறுபாடு இருக்குது ஆன்மீகவாதத்தோட இன்னும் அட்வான்ஸாக சித்தர் தமிழ் தமிழ்நாட்டில் சித்தர் பாதைன்னு ஒன்று இருந்தது சித்தர் கலாச்சாரம்னு ஒன்று இருந்தது அவர் ஒரு சித்தர் அதனால தான் மக்கள் அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்கிறாங்க அதனால தான் தன்னை மறைச்சிக்கிற முடியும்னு கூட அவ்வளோ சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு ஆழமாக போக வேண்டாம் ஆனால் எந்த குடி குடி ரீதியாக ஒன்று சேரக்கூடியது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குடிகள் ஒரு குடி தனக்குள்ளவே ஒற்றுமை அடைஞ்சு சகபடியுடைய இணக்கமாகி ஒன்றுபட்ட தமிழ் இனமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த ரோடு போடப்பட்டுருச்சு அந்த சாலை போடப்பட்டுருச்சு அதை எதிர்த்து பெரிய வேலை நடக்குது இதில் உளவுத்துறையோட பங்கு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல இந்த மீடியாக்களில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் இன்னும் சொல்லப்போனால் பிராமண இன்டலெக்சுவல் ரோல் அளவுக்கு இருக்குன்னு தெரியல அதை ஃபாலோ பண்ணக்கூடிய இவங்க ஏன்னா நான் ரெண்டாக பார்க்க மாட்டேன் இங்கே இருக்க தெலுங்கு ஆட்சியாளர்களையும் வடக்க மத்திய ஒன்றியத்தில் ரூல் பண்ணக்கூடிய ரூல் பண்ணக்கூடியன்னா ஆர்எஸ்எஸ் தான் ரூல் பண்ணுது பிஜேபியின் மூலம் ரூல் ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த பிராமணிய இயக்கம் இன்னும் சொல்ல போனால் துணைப்படைன்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஸை தான் அந்த அளவுக்கு அவங்க வழிகாட்டல் நடக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் இங்கே இருக்க தெலுங்கர்களாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளே முரண் இருக்கிறதாக சொல்கிறதே ஒரு நாடகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா தேவைப்பட்டால் இந்த தேர்தலில் கூட ஒரு நா முப்பது சீட்டு நாற்பது சீட்டு ஏன்னா மோடிக்கு பிஜேபிக்கு சீட் குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி குறைந்தால் திமுகவையும் நான் அவங்க இழுப்பாங்க இழுத்தாலும் இவங்க போ போய்ச சேர்ந்தாலும் நான் வந்து ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு இருக்கிறதுனால யாருடைய வேலை ஏன்னா ரெண்டுமே தமிழர்களை பொறுத்த மட்டில் திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒன்றாக தான் பார்க்கணும் தேவர் பல தடவை சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டும் எப்போ ஒன்று சேருவாங்க எப்போ பிரிவாங்கங்கிறதெல்லாம் ஒன்றால் யாஸ் பண்ண முடியாது தேவைப்பட்டால் சேருவாங்க இன்னொரு தேவை வருமானம் பிரிஞ்சு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன்னா இன்னொன்று தேவரை பற்றி சொல் சொல்லும்போது இன்னொன்று பார்த்தோம்னா இந்தியா நாற்பத்தேழில் ஒரு சுதந்திரங்கிற ஒரு நாடகம் நடந்தது இல்லையா அதில் இந்தியாவையும் இந்தியாவையும் என்ன இந்தியாவோடு தான் இருந்தது பாகிஸ்தான் அந்த பிளவே மொழி சுதந்திரம் அப்படிம்பார் தேவர் பாகிஸ்தான் பெ பிரிந்ததே இது வந்து சுதந்திரம் இல்லை இது மொழி சுதந்திரம் அப்படிம்பார் ஆனால் இது எதிர்த்து நின்றவங்க தான் பிரியணும்னு சொல்லி சொன்ன சொல்லி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அப்புறமும் இஸ்லாமியர்கள்லாம் விரட்டி விட்டுட்டு முழுக்க இந்த நாடு ஆக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்க இன்றைக்கி தேவரை கையில் எடுக்கிறதும் சமயத்தில் ஒரே நேரத்தில் தேவரை கையில் எடுக்கிறத விட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தே அந்த கொடியை வீழ்த்துறதுக்கு அந்த கொடி மாறலாக எந்திரிக்கிறத விடாமல் தடுக்கிறதுக்கு இன்னைக்கு வேளாட்சியரை நோக்கி நகர்த்துறாங்களோன்னு சந்தேகப்படுறேன் வா இன்னொரு தடவை நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் விபரமாக வடுகருங்கிறது என்ன அர்த்தத்தில் அவங்க அப்பாவுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் அது வாத்துக்கு நான் வந்து கலந்துக்கிறேன் நான் ஆனால் நான் இப்போ அவங்க யார் அவங்க வாடுகிறாச்சு அவங்க தெலுங்குறாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்ககிட்ட எல்லாம் கேட்குறேன் அவங்க வந்து சேது வம்சத்துடைய வாரிசுங்கிறதையே மறுக்கிறீங்களாங்கிறதான் நான் கேட்குறேன் இப்போ சேது வம்சம் தெலுங்கர்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா அப்போ தமிழ்நாட்டில் வே தமிழ்நாட்டுக்காக போராடினவங்க தலை பேரும் தெலுங்கர்னு பிராண்ட் பண்ண வர்றீங்களா அப்படிங்கிறது தான் நான் அவங்ககிட்ட நான் கேட்குற கேட்குறது ஏன்னா அந்த சேது வம்சம் கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தை உருவாக்கி இருக்க ஒரு கூட்டமாக இருந்தது அது மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை சே ராமநாதபுரம் கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த சேத்தூர் சிவகிரி அப்புறம் கொல்லங்கொண்டான் இப்படி வரிசையாக கன்னியாகுமரி வரையிலும் எல்லா நாடுகளும் மரவர் நாடுகள் அப்போ மறவர்கள் தலைமையில் இந்த தமிழர்கள் திரண்டு மீண்டும் திரண்டுக்கூடாதுங்கிறதுக்காக தெலுங்கர்களும் அதாவது திராவிடர்களும் ஆரியர்களும் சேர்ந்து எதுவும் பண்ணுறாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு சந்தேகம் வருது ஆனால் பதில் சொல்கிறேன் களை வைப்போம் அது சம்மந்தமாக யாராவது தீவிரமாக தகவலோடு வந்தாங்கன்னா அவங்கள நானும் மோதலுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நானும் தகவலோடு வர்றேன் ஏன்னா எதுக்காக அந்த படுகர் வடுகர்னால் என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொன்னோம் தளவாய்ங்கிற ஒரு வார்த்தையே என்னன்னு புரிய மாட்டேங்குது தலவாயின்னு இன்றைக்கி நிறையா பேர் சொல்லப்படுறாங்க தலவாயின்னு அந்த காலத்தில் நாய்க்கு பேரில் தலைவாய்ங்கிற சொல் இருக்கே அந்த சொல் யாருக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா அர அரசபையில் அமைச்சராகவும் போர்ப்படை தளபதியாகவும் யார் இருக்கானோ அவனுக்கு பேர் த தலவாயின் பேர் அதை மாதிரி இவங்க பாளையம் அப்படின்னு சொன்னால் பாளையம்ங்கிறது தெலுங்கு தெலுங்கு சொல் பாளையமும் அப்படிங்கிற தெலுங்கு சொல் அந்த தெலுங்கு சொல்லுக்கு தமிழ் பொருள் என்னென்னா நாடுன்னு அர்த்தம் பாளையமோ அப்படிங்கிற சொல்லு பேர் நாடுன்னு அர்த்தம் ஜமீன்னாலே நிலம்னு பேர் தெலுங்கு பேரை கொண்டு வந்து வச்சு அது அவர்கள் அவங்க தான் இந்த நாடுகளே பிரித்து வச்சாங்கங்கிறதெல்லாம் இங்கே கற்பனையில் எல்லாருக்கும் ஓடுது அப்படி ஒரு கதை க இருக்கு இப்படி எல்லா விஷயங்களும் விவாதம் வரட்டும் விவாதம் வரட்டும் பல ஏன்னா எதையுமே பேசாமல் மங்குனி மாதிரி இருந்த தமிழ் சமூகத்தில் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் பதில் நான் என்னால் முடியலைனாலும் நாளைய தமிழ் சமூகம் அதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த இனம் வீறு கொண்டு எந்திரிச்சிச்சு எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் விடை தயரும் விடை தரும் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் சொன்ன ஆய்வுகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் செய்யட்டும் ஐயா இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜமீன் அப்படின்னு அந்த பெயர் வந்து தெலுங்கு பெயராக வைக்கப்படுது அதே மாதிரி இப்போ சொல்கிறீங்க தெலுங்கர்கள் இங்கே இந்த ஒரு விஷயங்கள்லாம் கை வச்சதோடு இல்லாமல் இங்கே தமிழ் சாதிய முறைகள் இப்போ நம்ம எவ்வளோ சொன்னாலும் தமிழ் சாதிய முறைகள் இதை களைஞ்சிது இதில் இதில் வந்து ஒரு பிற்போக்குத்தனம் இருந்ததை கடுமையாக சாடி இருக்கிறது பார்த்தோம்னா பெரியார் அண்ணா இன்னும் இன்னும் நம்ம சொல்லக்கூடிய திராவிட அமைப்பாக தான் இருக்குது சமூகநீதி அப்படிங்கிற பெயரில் அவங்க தொடர்ச்சியாக இந்த சாதிய முரண்களை அவங்க தான் எதிர்க்கிறாங்க வலுவா அப்படின்னு அப்போது இந்த சாதிய முறைகள் தமிழில் ஆல்ரெடி இருந்ததா நம்மக்கிட்ட இருந்த இந்த வர்ணாசிரம கட்டம் இதெல்லாம் தமிழில் இருந்தது இல்லை தமிழில் எங்கேயும் வரலாறு இல்லை யாருடைய வரவுக்கு பிறகு இது இங்கே இந்த வாடுகுகளை முன்னாடி தள்ளி வந்த இந்த பிராமண கூட்டம் உருவாக்குனது தான் மனு தர்மத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துச்சு அறிமுகப்படுத்தினோடனே முழு தமிழ்நாடும் ஏற்றுக்கிச்சாங்கன்னா ஏற்றுக்கிறல வடக்கை ஓரளவுக்கு மராட்டியர்களை வச்சு சிவாஜி வச்சு அதை பிரச்சாரம் பண்ணாங்க அங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் ஏற்றுருக்கலாம் தமிழ்நாடு அவ்வளோ எளிமையாக ஏற்றுக்கறல கொஞ்சம் ஏன்னா பல குடிகளாக இருந்த இது பல நாடுகளாக இருந்தது இது அப்போ எல்லா நாடுகள்லேயும் இவங்க கொண்டு போயிடல நகர்ப்புறங்களில் மருத நிலத்தில் குறிப்பாக பெரிய இப்போ வைகை பெல்ட்டு தாமர பெல்ட்டு இங்கே காவேரி பெல்ட்டு இதில் தான் பேரரசுகள் முடியரசுகள் இருந்தது அங்கே மட்டும் பல குடிகள் சேர்ந்து ஒரு முடியரசை உருவாக்கியிருக்கோம் அந்த முடியரசில் பல குடிகளை சாதிகளை மாத்திர முயற்சி எடுத்திருக்கான் அது ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருப்பான்னு நான் நம்புகிறேன் ஆனால் முழு சமூகத்திலையும் இந்த படிநிலையை இந்த தமிழ் சமூகம் ஏற்றுக்கறல அப்போ யார் கொண்டு வந்ததுங்கிறீங்க அதுதான் பிராமணர்கள் தான் கொண்டு வந்தாங்க எந்த மன்னருடைய ஆட்சிகள் நாயக்கர்கள் காலத்தில் ம் அதற்கு முதல்ல இவங்க திருப்ப திருப்ப இந்த திராவிட இயக்கங்கள் வந்து சொல்லும் இந்த நாயக்கர்கள் காலத்தை மட்டும் பைபாஸ் பண்ணி பேசும் மூச்சே வர கிடையாது தமிழ் இலக்கியங்கள் அழிச்சது தமிழ் வரலாறு அழிச்சது தமிழே அழிச்சது தமிழ் பாடசாலைகளாக அழிச்சிட்டு சமஸ்கிருத பாடசாலை தொடர்ந்தது தமிழ் தமிழில் பேசினா தண்டனை கொடுத்தது இந்த விஷயத்தை எதையுமே பேச மாட்டாங்க இந்த காலத்தில் தான் சாதிய முரண்களையும் சா படிநிலையும் உருவாச்சுங்கிறது இந்த திராவிட கூட்டம் பேசாது திராவிட கூட்டம் தமிழ்நாடை தமிழர்கள் மேலே ஒரு சாட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் படிநிலை காலகாலமாக இருந்தது அதுவும் சோழர் காலத்திலே இருந்ததாக அவங்க திருப்ப திருப்ப அவங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் ராஜராஜன் மேலே தான் இருக்கும் ம் ஆமாம் மறந்தும் திரும திருமணநாயகத்தை பேசிட மாட்டாங்க திருமணநாயகர் காலத்தில் தான் தமிழ் பள்ளிகள்லாம் அழிக்கப்பட்டு ஒரு நாயும் பேசணும் கிடையாது தமிழில் பேசுனா தண்டனை கொடுக்கப்பட்ட காலமும் அதுதான் சொல்லிட்டு யாருமே பேசணும் கிடையாது அந்த காலத்தில் தான் இந்த படிநிலை இவ்வளவு கடுமையாக மா மனதை உருவாக்குனதுங்கிறதையும் யாரும் பேச மாட்டாங்க சாதி முரண்களை பேசுகிறவங்க இந்த பீரியடில் தான் எங்கள் முன்னோர்கள் வந்து தான் பண்ணிட்டாங்க அதுக்கு நாங்கள் அவங்க தமிழ் சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறோன்னு பெரியார் சொல்லியிருந்தாருனா ஒரு நேர்மையாளராக நான் ஒத்துக்குவேன் அது நடந்துருச்சு இப்போ அந்த படிநிலை கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருனா அது அந்த படிநிலை கூட கிராமங்களில் பிள்ளையாக தான் இருப்பாங்க தேவரும் தேவேந்திரர்களும் அப்பம் பிள்ளை அப்பா என்னங்கப்பா அப்படி அந்த அப்படி தான் உறவு இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு அங்கே வந்து அன்டச்சபிலிட்டிலாம் இல்லை நகர்ப்புறங்கள் இல்லை நகர்ப்புறங்கிறது முன்னமும் வணிக நகரமாக இருந்தது வணிக நகரம்னா நான் சங்க காலத்து சொல்கிறேன் அது பின்னாடி கோவில் நகரங்களாக மாறின உடனே அங்கே தான் இந்த படிநிலையும் த தீ தீண்டாமையும் கொண்டு வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் தமிழர்கள் ஆட்சி காலத்தில் இல்லை இல்லவே இல்லை அதுக்கான ஆதாரங்கள் தான் எவனால சொல்ல க உருவான காலமே இந்த வடுகர்கள் காலத்தில் தான் கூட அவங்கள மட்டுமே குற்றம் சாட்டுறது அர்த்தம் மூளையா செயல்பட்டதே பிராமணர்கள் அதுதான் சொல்றாங்களா இந்த ஹரிகர புக்கரை வந்து தயார்படுத்தினதே வித்யாரண்யருங்கிற சிறுங்கேறி மடத்துடைய மடாதிபதி தான் தயார்படுத்தினர் பேரரசர் விஜயநகர உருவாக்குன அந்த ஹரிகர புக்கரை தயார்படுத்துனது யாருன்னா சிறுங்கேரி மடமும் அதனுடைய வித்தியாரண் தான் அதுக்கு காரணம் இந்த தங்களுடைய மடத்துக்கு சொந்தமான நிலங்கள்லாம் பரிபயிருமே இஸ்லாமியர்கள் உள்ள நினைஞ்சாங்கன்னா தோன்ற வடபகுதி முழுக்க ஆட்சி செஞ்ச பாபர் அவர்கிட்ட கில்ஜி தான் அதிகபட்ச நிலங்களை ஆண்டவான் கில்ஜிங்கிற இஸ்லாமிய மன்னன் அவனுடைய தளபதி தான் பெரிய தளபதி தான் மாலிகாபூர் அவன் ஒரு அரவாணிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அவன் அவன் வந்து இங்கே வந்து கொள்ளையடிச்சுட்டு போகலாம் அப்படிங்க தான் இது ரொம்ப பெரிய தப்பாகிடும் இவன் கோயில் நகை கோயில் இவன் வந்து எல்லா நான் உழைப்புடைய எச்சங்கள் எல்லாம் உழைப்பு மூலம் உருவானது எல்லாமே அது வந்து நகைகளாக மாற்றி தங்கங்களாக மாற்றி கோயிலில் தான் குமிஞ்சது அவன் எளிமையாக வந்து கோயிலில் கொள்ளையடிச்சுட்டு போக முடிஞ்சது வீடு வீடாக கொள்ளையடிக்க தேவையில்லை எல்லா நகைகளும் கோயிலில் குமிஞ்சிருந்ததுனால அதுவும் ரொம்ப சாதாரணமாக அந்த கல்ச்சர் மெதுவாக கோயில் கோயில் நகரங்களை மாறும்போதே தொடங்கிடுச்சு கோயில் நகரங்கள் கொள்ளையடிச்சுட்டு போகிறாங்க போது அடுத்து மடங்கள் மடாதிபதிகளுக்குடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபயிருங்கிறதுக்காக தென் தமிழ்நாட்டை குறிப்பாக தென்னாட்டை முழுக்க விஜயநகர பேரரசு கேப்சர் பண்ணிச்சு அதுக்கு மூல காரணம் நியோகி வம்சமும் அரிய இயக்கின வித்தியாரணம் தான் காரணம் அது வந்து வடுகராட்சிங்கிறத விட வடுகருக்கு மூளையாக இருந்த பிராமணர் ஆட்சிங்கிறத தான் பார்க்கணும் விஜயநகர பேரரசை இது இந்த திராவிட இயக்கங்கள் எனக்கு சொல்லியிருக்கா அதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் செஞ்சிட்டோம் பெரிய தவறு தமிழ் ம மண்ணுக்கு செஞ்சிட்டோம் அது அது நாங்கள் போக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் இந்த படிநிலையை இந்த ம மனு தர்மத்தை இந்த இந்த திராவிட கூட்டம் இந்த மனு தர்மத்தை இங்கே வந்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தின காலம் காலகாலமாக ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் தான் சொல்லுமே இப்படியே இது நானூறு ஐநூறு வருஷமா தான் தமிழ்நாட்டிலே வந்திருக்கு அப்படிங்கிறது என்னைக்காக சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமான இவங்க தன்னுடைய தாத்தா மாட்டிங்கிறதுனால அதை விட்டுட்டு அதை ராஜராஜனை தான் ஒம்பு கிழிப்பாங்க ராஜராஜனை சொல்லி அதை எடுத்து நிற்கிறதாக சொல்லிட்டு அதுக்குமே என்னன்னா தமிழ் குடிகள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடாது ஒன்றுபட்டு இருந்தால் நாம் வந்து அந்நியப்படுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த சாதி முரண்களையே கைலைட் பண்ணாங்க வழியை சாதி ஒளியணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான செய்யக்கூடிய வேலை இம்மியல் கூட செய்யலை சாதி ஒழியணுன்ட்டு ஏதாவது செஞ்சதுக்காக செஞ்சாங்களா செஞ்சிருந்தால் எத்தனை சாதியும் இங்கே ஒழிஞ்சது ஒரு பக்கம் வந்து படிநிலை எக்கச்சக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடுன்னு பேசுகிறது தான் இடஒதுக்கீடு கோயில் ஸ்கூ பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைஞ்சவொடனே என்ன கொடின்னு கேட்கலாம் என்ன சாதின்னு கேட்கலாம் அந்த சாதியை சொல்லி தான் அவன் வந்து சலுகைகள் வாங்க முடியும் கொள்ள முடியும் ஏன்னா பின்தங்கி இருக்கவங்க முன்னேறதுக்கு அது தேவைன்னு சொல்லி சொல்கிறான் இந்த பக்கம் சாதி ஒழிப்புன்னு சொல்லி சொல்கிறான் இவனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது மக்கள் முன்னாடி விட்டுறாங்க பெயர்களில் சாதி கட் பண்ணிவிட்டு இங்கே சர்டிஃபிகேட்டில் சாதி கேட்குறேன் இல்லை பேர்களில் தெரிஞ்சால் பகிரங்கமாக தெரிஞ்சால் அது வந்து தமிழன் நல்லா தான் தெரிஞ்சிருங்கிறதுக்காக அதை ஒழிச்சிருக்காங்க இங்கே சாதி முரண்களை வளர்க்குறதுக்கு இது தேவை அப்படின்னு வச்சுருக்குறாங்க அவங்களுடைய ம அதாவது பிராமணர்கள் ஆரியருடைய மூளைக்கு சற்றும் குறையாத ஏன்னா அவங்களுடைய கலப்பில் பிறந்தது தான் இந்த இனம் தமிழ் மொழியிலேருந்து எப்படி தெலுங்கு பிறந்ததோ அதை மாதிரி தமிழர்கள் கூட்டத்திலிருந்து கா ஆரியருடைய கலப்பு மூலம் உருவான இனம் தான் அந்த இனம் அதனால் அவங்க இன்னும் ஷார்ப்பாக தான் இருக்காங்க இப்போ வரையும் ஷார்ப்பாக தான் இருக்காங்க ஆனால் என் மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை இதுதான் ரொம்ப வருத்தத்தோட வருந்தக்கூடிய ஒரு நான் பார்க்குறேங்க ஓகே இன்னொரு விடயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ தமிழ்நாடு மண்டலங்களாக நம்ம பார்க்குறோம் இதில் இப்போல்லாம் சமீபமாக இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்றாங்க இது பார்க்குறேன் என்னென்னா வட தமிழ்நாடுக்கு வந்து அவர் தலைவராக வேண்டியவர் அப்படின்னு அவங்களுடைய அபிமானிகள் சொல்கிறாங்க இப்படி தமிழ்நாடை வட வட தமிழ்நாடு இந்த இந்த கூறுகளாக பிரிக்கிறது இருக்குல்ல இந்த போக்கு இப்போ நம்ம சென்னையிலேயே நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கத்துலேயும் கோயம்பேட்லேயும் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது பாருங்கள் இதோடைய இது என்ன இருக்கும்னா இப்போ இந்த தொண்டை மண்டலங்களுக்கு போகிற பேருந்துகள்லாம் கோயம்பேட்டில் இருக்கும் உள்ள டவுன் சவுத்துக்கு போற த பேருந்துகள்லாம் கிளம்பத்தில் இருக்கு இப்படி ஒரு வடிவாதுக்குள்ளே இருக்குது சரி 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 இது இது என்ன போக்கு இதுனால் தமிழ்நா ஒருத்தங்க சொல்றாங்க தமிழ்நாடு இரண்டாக மூன்றாக பிரிக்கப்பட போகுது அதுல ஒரு ஒரு இனமாகவே திராவிட இனம்னே ஒண்ணு தனியா நம்ம உருவாக்க அப்ப அப்போ இருந்து திராவிட இனம் ஒண்ணு உருவாக போகுது அப்படிங்கிறாங்க இந்த மித்தை எப்படி பாக்குறீங்க ஹம் நல்ல சொல்லலாமா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இதுக்கு இடையில பஸ் நிறுத்தத்துக்கு இடையில இப்படி ஒரு அரசியல் இருக்கும் நான் இன்னும் பார்க்கல இது என் பார்வைக்கு வரல என்னுடைய கவனத்துக்கும் வரல தான் இருக்கு என்ன திட்டம் போடுறாங்க என்னங்கிறது தெரியல ரெண்டாவது என்னன்னா இங்க இது தொண்டை மண்டலத்துக்கு ஆனா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் தென்மண் பாண்டி மண்டலத்துக்கு கலாம்பாக்கமாகவும் எனக்கு இல்ல எனக்கும் தெரியல இது வந்து இப்படியான கருத்துக்கள் நிறைய நெட்ல பாக்குறேன் ஒன்னு ஒரு பக்கம் இப்படி சொல்றாங்க அப்போ இந்த தமிழ்நாடு இரண்டாக மூன்றாக இப்ப ஏற்கனவே புதுச்சேரி சிவந்தி ஐயா சொன்னது அப்பா ஆதித்யநாராய்யா உம் ஏ ஏற்கனவே வந்து தமிழ் பேசுகிற ஒரு ஒரு இடம் மாநிலமாக புதுச்சேரியாக அங்கே தனியாக இருக்குது அங்கே த அங்கே ஈழம் தமிழ் பேசுகிற ஒரு நாடு அது தனியாக இருக்குது ஆல்ரெடி நாங்கள் இரண்டாம் மூன்றாம் பிரிச்சு பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்தை என்றைக்கோ முன் வச்சுருக்கிறாரு அப்போது இப்போ இது இன்னும் மேலும் மேலும் தமிழகம் பிரிக்கப்படுகிறதா அப்படின்னு அப்படின்னு பார்க்கப்படுது அதனால் கேட்குறேன் இப்படி ஒரு திட்டம் இருக்குதா இருக்கலாம் அதாவது இப்போ தமிழர்கள் வந்து ஒரே நாடாக எப்போது இருந்ததில்லை வரலாற்று இல்லையா குமரிக்கண்டத்துலேருந்து எடுத்து குமரிக்கண்டத்துலேருந்து இங்கே வந்தாங்களுடைய இந்தியா முழுதும் பறவி வாழ்ந்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் அதிக வந்தாங்க அதுவும் வெளி வேற்று நிலங்கள்லேருந்து மங்கோல் இனமோ அல்லது ஆரிய இனமோ அல்லது இஸ்லாமியர்களோ வர 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 தென்பகுதியில் வந்து ஆயிட்டாங்க தென்பகுதியில் இருந்தால் கூட தென்பகுதியில் தொண்டை மா தொண்டை நாட்டில் பல்லவர்கள் ரூல் பண்ணாங்க கொங்கு மண்டலத்துலேயும் வேறு ஆட்சி நடந்தது இது இப்போ சோழ மண்டலத்துலேயும் சரி பாண்டிய மண்டலத்துலேயும் சேர மண்டலத்துலேயும் தமிழர்கள் இருந்தாங்க இது போக நிறைய குடியரசுகள் இருந்ததாக நம்ம பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான குடியரசுகள் இருந்ததாக பார்க்குறோம் இதை இன்றைக்கி ஏதோ வெள்ளையர்கள் வந்து எடுத்து முதல்ல இங்கே வந்து கல்கட்டாவையும் சென்னையும்தான் அவனுடைய இது இருந்தது பாம்பேங்கிறது அவனுக்கு வந்து டவரியா வந்த நாடு தெரியலையா பாம்பே மகாராஷ்டிரா மாம்பேங்கிறது அவன் போய் சண்டை போட்டு பிடிச்ச நாடு இல்லை அவனுக்கு அவனுடைய இளவரசனுக்கு டவரியா வந்த நாடு இந்த இந்த ரெண்டு மாநில ரெண்டு கல்கட்டா பிரசிடென்சியும் மெராஸ் பிரசிடென்சியும் உருவாக்குனானே இதை ஒட்டிய நாடுகள் தான் அவன் இட்டு பிடிச்சது அதுவும் பிளாசி யுத்தம்ங்கிறது கல்கட்டா பிடிச்சது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு யுத்த தந்திரத்தில் கிளைவ் ஜெயிச்சான் ஆனால் இங்கே தான் காலம் முழுதும் போராடலாம் ஓகே ஓகே தமிழ் மண்ணை தான் தமிழ் மண்ணை முழுக்க மீட்கிறதுக்கு தான் கடுமையாக போராடலாம் இது போராடம் போ போராடி அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிக்கிற வரையிலும் தமிழ்நாடு பல நாடுகளாக தான் இருந்தது ஓகே தென்பகுதியில் போகிறான் மரபுற நாடுகளாகவும் இருந்தது இந்த பக்கம் இன் மராட்டியன் தஞ்சையை மராட்டியன் கேப்சர் பண்ணிட்டான் இப்படி பல நாடுகளாக இருந்தது மீண்டும் அதெல்லாம் மாறி வெள்ளையின் உருவாக்குனது போக இன ரீதியாக மொழி ரீதியாக இந்த ஒரே இனமாக இருக்குங்கிறதுனால இந்த ஒற்றுமை மிக சா ரொம்ப எளிமையாக கைகூடிக்கிட்டு இருக்கு இந்த கைகூடுறதை தடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களான்னா தெரியல ஆனால் யோசித்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஓகே எதுவும் செய்வாங்க ஒரு இனம் ஏன்னா த இந்தியா முழுதும் இப்போதைக்கு ஒரு சின்ன மாற்றம் நான் உருவாகிருக்கு காங்கிரஸும் பெருசாக மோடியை வீழ்த்திருக்கு காங்கிரஸ் வந்து தயாராகவும் இல்லை ஆனால் எல்லா மாநிலங்கள்லயும் அந்த இனங் இனக்கு ஒற்றுமை நடந்துக்கிட்டு இருக்கு வெவ்வேறு கூறுகளோட எழுச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்ல மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்துல இருக்க ரஜபுத்திரர்கள் எழுச்சி அடைகிறத பார்க்குறேன் ஏழு மாநிலங்கள்லயும் செவன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க ம மணிப்பூர் மிசோராம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மங்கோல் ரசில் என சொல்லவங்க அவங்களுடைய எழுச்சியும் பெருசாக இருக்குது அவங்க அப்போ இருந்த எழுபதுகளில் இருந்தே இந்திய நாய்களே வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுடைய போர்க்கமும் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்படி எல்லா இடங்கள்லேயும் ஒவ்வொரு தேசிய எழுச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு புத்திசாலி எதிரி என்ன நினைப்பான்னா இனக்கூறுகளை உடைக்கிறதுக்கு அதுலேயும் இன ரீதியா ஒற்றுமை அடைஞ்ச ஒரு பெரிய பாரம்பரிய இனம் வந்து தமிழ் இனம் இதை உடைக்கிறதுக்கு அவன் யோசிப்பான் திட்டமிடுவான் செயலுக்கு வந்துட்டானான்னு தெரியும் அதை ஒருவேளை அங்க இருக்கிற வேற்றினத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செய்யலாம் ஒரு ஒரு இனத்திலயும் எங்க இப்ப வடவர்களை நிறைய கொண்டு வந்து குமிச்சிட்டான் முதல்ல தெலுங்குகள் கையில நிலங்கள் எல்லாம் போயிருச்சு எப்பவும் போயிடுச்சு வடுகர்கள் ஆட்சி நேரத்திலேயே பெரிய பெரிய நிலங்கள் அனைத்துமே யார் கையில போயிருச்சுன்னா வடகர்கள் கையில போயிருச்சு எழுவது சதவீத நிலங்கள் வந்து கையில இருக்கு தமிழ் நிலங்கள் சென்னை கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீத நிலங்கள் அவங்க கையில இருக்கு மார்வாடிஸ் கையில் இருக்குது இண்டஸ்ட்ரி டிவி சுந்தரயங்கார் சங்கர் சிமெண்ட் இது போல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிராமணர் கையில் இருக்குது இது எப்போ நடந்திருக்குன்னா விஜயநகர பேர இருக்கும்போதே இந்த நிலங்களுடைய ஆக்கிரமிப்பு நடந்து முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது என்னுடைய பிள்ளைகளுக்கு இவங்க எல்லாம் சீமானுட்பட என்னென்ன ஆட்சியில் போய் உட்காந்துட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க உற்பத்தியை கையில் எடுக்காமல் முழுமையாக நம்ம கையில் அதிகாரம் வராதுங்கிறது தான் என்ன மாதிரி ஆட்கள் இருக்கோம் உற்பத்தி உற்பத்தின்னு சொன்னால் நிலம் சார்ந்த உற்பத்தி மட்டும் இல்லை தொழில் சார்ந்த உற்பத்தியும் நம்ம நம்ம கைக்கு வரணும் சரி ஆட்சிக்கு வந்து யாரும் அதை மனசில் வச்சு செய்ய இருக்கேன் ஏன்னா ஆட்சிக்கு வா ஆட்சிக்கு வர்றதுக்கு முதலே செய்கிறதுக்கான திட்டம் தான் நான் இருக்கேன் ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுங்கிறது ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த ஆரிய திராவிட கூட்டம் மட்டும் இல்லை இதுக்கு மேலே இவங்களை இருக்கக்கூடிய கார்பரேட் என்ன செய்யுங்கிறதெல்லாம் யாராலையும் முடியாது ஆரிய திராவிடத்தை இயக்குற கார்பரேட் இருக்கே அந்த கார்பரேட் என்ன திட்டமிடுவான் என்ன செய்ய போறான் அப்படிங்கிறது தெரியாது நம்ம இங்கே ஆட்சிக்கே போய் உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுவான் இவங்களை வச்சுட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இப்போவே நிலங்கள் அவங்க கையில தான் இருக்கு தெலுங்கர்கள் கையில் இருக்கு பெரிய தொழிற்சாலைகள் அவங்க கையில தான் இருக்கு யாரு பிராமணர்கள் கையில் இருக்கு சிம்சன் யாருது லூகா சேவியஸ் எடுத்துட்டாலும் சரி யாருது இப்படி பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் அவங்க கையில் இருக்கு நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் யார் பிராமணர்களாக இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது இவங்கள எல்லாம் நம்ம வந்து மேய்க்க முடியுமா இவங்களை நம்ம இந்த அரச கையில் வந்தாலும் மேய்க்க முடியுமா மேய்க்க இருக்கு கார்பரேட் அலோ பண்ணுவானா இது எல்லாத்தையும் யோசிக்கணுங்கிறதுனால இன்னும் வரைய இருக்கணும் வரைய இருக்கணும் அதுக்கு முதல் கிராமங்களை கைப்பற்றணும் கிராம உற்பத்தியை நம்ம கையில் எடுக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அன்பார்ச்சுனேட்டா எந்த ஏறலை ஏறல ஆமையா சைத்தாயா கரெக்டா செய்யலான்னு சொல்றாங்கள வெளியே ஒரு கிராமத்துல ஒரு சில கிராமங்களை நான் முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன அளவுக்கு அசைவு ஏற்படுது ஆனால் இது ஒண்ணும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஒவ்வொரு கிராமத்திலையும் உற்பத்தியை கையில் எடுக்கிறது ஒரு பத்து இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா அது முடியும் சரி இருபது ஏக்கர் ஒரு கிராமத்துக்கு ஒரு இருபது ஏக்கர் நெல் போட்டாங்கன்னா போதும் அந்த கிராமத்துக்கு தேவையான உணவு தயாராகிடும் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் காய்கறி போட்டால் முடிஞ்சிச்சு ஒரு ஏக்கரில் மேச்ச ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் மேய்ச்சல் நிலங்க வச்சா ஆடு கோழி எல்லாம் முடிச்சிடலாம் பொருள்கள் சந்தைக்கு போகாமல் மக்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டாங்கன்னா அது வந்து கிராமம் தண்ணீரை அடைஞ்சிடும் இது எத்தனை தடவை சொன்னாலும் ஏற மாட்டேங்குது சினிமாவோ திரைப்படமும் தான் சாராயம் எவ்வளவு கெடுக்குதோ திரைப்படம் நான் திரைப்படத்துறை சார்ந்தவன் தான் திரைப்படமும் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்குது நம்மளவா ரொம்ப அருமையா சொல்லி சொல்லுவார் நான் நம்ம பணத்திலேயே நம்மளை கடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது ஆட்சிக்காக முயற்சி எடுக்கட்டும் இப்போ இப்போ நடந்த தேர்தல் நான் இந்தியா முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்க தேர்தல் மாநிலங்களுக்கான தேர்தல் இல்லை ஒன்றியத்துக்கான தேர்தல் ஒன்றியத்தில் பிராமணர்கள் கை ஓங்க விடாமல் தடுக்கிறது த தடுக்கணும்னு நினைக்கிறது அதுக்காக செயல்படுறது எவ்வளோ முக்கியமோ அதை மாதிரி அவங்கவுங்க மாநிலத்தில் அந்தந்த இனம் சார்ந்தவங்க ஆட்சியில் கொண்டு வர்றதுங்கிறது புத்திசாலித்தனம் இதை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்க எல்லாரும் உணரணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உணரணும் நம்ம நிலத்தில் நம்ம இனத்தான் ஆட்சியில் உட்கார வைக்கணும் அதில் எப்படி வெற்றிகரமாக ஆள முடியுமா அவன் அதுக்கு என்னென்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம் ஆட்சியில் உட்காரணும் ஆனால் அதற்கு முதல்ல ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மா பகுதியிலையும் உற்பத்தியையும் விநியோகத்தையும் கையில் எடுக்கணும் எடுக்கலைன்னா இந்த நிலங்கள் அனைத்தனையும் வந்து மைன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு டெபிட் பண்ணிடுவான் பண்ணிட்டான் எப்போ பண்ணிட்டான் ஏன்னா எந்த மண்ணில் நீண்ட காலம் மனிதர்கள் வாழ்ந்தாங்களோ அந்த மண்ணில் தான் மண்ணில் தான் கீழே வந்து எரிபொருள் நிறையா இருக்கும் ஆயில் நிறையா இருக்கும் மனிதர்கள் உள்ள சேர்ந்து கிடப்பாங்க மிருகங்கள் இறந்து கிடக்கும் மரங்கள்லாம் கிடக்கும் எல்லாம் எரிபொருளும் அங்கே அங்கே தான் கிடக்கும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் ஏன் இங்கே அதிகமாக இருக்குது தஞ்சாவூர் பெல்ட்ல ஏன் ராமநாதபுரத்துக்கு அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இங்கே நீண்ட நாள் மானுடம் வாழ்ந்துருக்கு அதனால் இதை டார்கெட் பண்ணி செய்கிறான் இதுக்காக இப்போ அரசுக்கு வந்து இதெல்லாம் தடுக்க போகிறோமா அதுக்கு முதலே வாய்ப்பு இருந்தால் செய்ய போகிறோமாங்கிறது தமிழ் மக்கள் யோசிக்க வேண்டிய நேரம்னு நான் நினைக்கிறேன் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி ஐயா நன்றி நிறையா பேசணும் வாய்ப்பு வரும்போது இன்னொரு இன்னொரு சந்திப்பில் சந்திப்போம் பேசுவோம் நன்றி 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 டிஎன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் எங்களுடைய பேட்டிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்